நமது புதியுகத்தில் ஜனவரி 15 பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 7 மணிக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் கணித்து கூறும் பொங்கல் மற்றும் தை மாத சிறப்பு ராசி பலன்கள் காலை 8 மணிக்கு சாரதி கலை மற்றும் பண்பாட்டு பள்ளி மாணவர்கள் பங்கு பெறும் பாட்டும் பரதமும் காலை 8:30 கடல் கடந்து சென்று சிங்கப்பூரில் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கும் தமிழர்களின் பெருமை போற்றும் வெற்றி தமிழர்கள் காலை 9 மணிக்கு கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடையே சொட்டாங்கலு அடையில புடிக்கிட்டு இருக்கு நமது மனதை கொள்ளை கொண்ட மற்றும் மண்மனம் மாறாத திரைப்பட பாடல்களை பாடி அசத்தும் இசையும் தமிழும் காலை 10 மணிக்கு தனுஷ் அவர்கள் அவரோட நடிக்கணும் எனக்கு என்ன ரோல் ஏதுன்னே தெரியாது வெற்றிமாறன் சார் மூவி பெரிய ப்ரொடக்ஷன் அப்புறம் தனுஷ் சாரோட நம்ம நிக்க போறோம் மெயின் பாயிண்ட் அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிஜமா நடக்கிறதான இப்ப படமா எடுக்காங்க அது நிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு தான் இருக்கும் கேரக்டர் முக்கியம் இல்ல கரெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு கடைசியில போட்டு தள்ளிடுறாங்க அது பரவாயில்ல போட்டு மனசுல நிக்கிறேன்ல அது போதும் ராட்சசன் அசுரன் படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட அம்மு அபிராமி பங்கேற்று தனது திரைப்பயணம் குறித்து விஜே அஞ்சனாவுடன் கலகலப்பாக உரையாடும் சிறப்பு நட்சத்திர ஜன்னல் காலை 11 மணிக்கு பண்டிகை கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி என்பது குடும்பத்துடனா நண்பர்களுடனா சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் அவரு காதல் பண்ணாரு தூது போனது யார் தெரியுமா சிவபெருமான் போனான் பாருங்க நண்பனுக்கு காதல்னா கடவுளே ஆனாலும் தூது போவார் இதுதாங்க நட்பு நீங்களே எனக்கு உங்க அடுத்த படத்துல கதாநாயனா நடிச்சா ஒரே ஒரு பஞ்சு டயலாக் துப்புனா தொடச்சுக்குவேன் கல்யாணம் பண்ணவன் கல்யாணம் பண்ண எல்லாம் என்ன சொல்லுவா முன்னால நண்பன்டா நண்பன்டா எவனாவது பொண்ணை கட்டிட்டு பொண்டாட்டிடா பொண்ணு சொல்லுவானா இலக்கிய பேச்சாளர் திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள் தலைமையில் மதுரை மாநகரில் கலகலப்பாக நடந்தேறிய பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் மாலை 4:30 1000 புத்தகங்களை வந்து ரமணன் எழுதினா கூட இந்த சிகரத்துக்கு இணையாகவே வராது கேட்டா அது உயிர் இருக்குது நடிகர் சிவகுமார் திரு இள கணேசன் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய பிரபலங்கள் பங்கேற்று இசை கவி ரமணனின் 5 புத்தகங்களை வெளியிட்ட விழாவின் சிறப்பு தொகுப்பு மாலை 5 மணிக்கு சபரிமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் மகர ஜோதி விழாவின் சிறப்பு நேரலை இரவு 9:30 திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தர்பார் திரைப்படம் மற்றும் பாடல்கள் குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பு நமது புதியுகத்தில் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள்